வணக்கம் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய புக்கு மொழி 1, ஸோ மொழி கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கானா ஒன்று அப்படின்றது மீனிங். ஸோ இலக்கணம் வந்து எழுத்து சொல், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியை தெளிவாக பேசுறதுக்கும் எழுதுவதுக்கும் உதவுவது இலக்கணம். ஸோ அப்படியே 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? மொழியின் சிறப்பை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் அதனுடைய சிறப்பை அறியறதுக்கு வந்து இலக்கணம் துணை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? மொழியின் தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது டேஸ் இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறிய இலக்கணம் டேஸ் செய்து துணை செய்யும் அப்படின்னு கேட்கலாம். சரி, அறிய துணை செய்வது எதுன்னு கேட்டாலும் இலக்கணம், அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கடுத்தது வந்து எழுத்து. உயிர்மை எழுத்து, ஆயுதம், உயிரிழப்படை, ஒட்டலப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குருக்கம், அவகார குருக்கம், மகர குருக்கம், ஆயுத குருக்கம் ஆகிய 10 சார்பு எழுத்துக்கள் ஆகும். சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டோன்னா 10. அவற்றுள் உயிரிழப்படை, ஒட்டலப்படை ஆகிய 2 அளபடிகள் மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அளபெடுத்தல்னால் நீண்டு ஒழித்தல் என்பது பொருள். இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அளபெடுத்தல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டோன்னா நீண்டு ஒழித்தல். ஐ திங்க் போன வருஷம் 10ஆம் வகுப்பு எழுதுனாங்க கிராமரில், அதாவது 10ஆம் வகுப்பில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அளபெடுத்தல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீண்டு ஒழித்தல், சரிங்களா? ஓகே, பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அளபெடுத்தல் எதுக்காக பயன்படுதுன்னா இனிய ஓசைக்காகவும் உணர்ச்சிக்காகவும் தான் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, தம்பி, ஸோ இதெல்லாம் வந்து சென்டிமெண்ட்டு, அந்த ஓசை. ஸோ இது மாதிரி அம்மா, தம்பி அப்படின்னு வர்றது தான் வந்து அளபெடை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்ப்போம். ஒன்று வந்து உயிரிழப்படை. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கிறது. அதுக்கு ஏற்ற அளவில் வந்து நீண்டு ஒழிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரிழப்படை வந்து 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவும் இல்லை, செயலில் ஓசை குறையும் போது அது எப்படி நிறைவு செய்யணும், அதுக்காக வந்து உயிர் நெட்டெழுத்து வருதான், அப்புறம் வந்து இது நெட்டெழுத்து இனமான குற்றெழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரிழப்படையினுடைய 3 வகைகள் பார்த்தீங்கன்னா செயலிசப்படை, செயலிசலப்படி வந்து இன்னிசை அளபடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை, சரிங்களா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த செயலிசை அளபடியை பார்ப்போம். செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செயலிசை அளபடை என்பம். இதனை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர். ஸோ செயலிசை அளபடை என்னன்னு கூடுவாங்க, இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செயலிசை அளபடை என்போம் அப்படின்றாங்க. இசை நிறை அளபடைன்னு இதுக்கு மற்றொரு பெயர் இருக்குது. ஸோ அதை நாம் இதை வந்து கன்ஃபியூஸே பண்ணிக்கூடாது. ஸோ நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். செயலிசை அளபடையினுடைய மற்றொரு பெயர் தான் வந்து இசை நிறை அளபடை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த 3 அளபடையும் கொடுத்துட்டு இதில் வந்து இது இசை நிறை அளபடை அப்படின்னு மற்றொரு பெயர் அப்படின்னு கேட்டாங்க. அதில் வந்து கன்ஃபியூஸாக இருக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. செயலிசை அளபடை தான் வந்து இசை நிறை அளபடை. ஓகே, செயலினுடைய ஓசை குறையும் போது அதை நிறைவு சேர்த்தது தான் வந்து இசை நிறை அளபடை, சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஓதல் வேண்டும், அதாவது ஓ அப்படின்றது வந்து முதல்ல வருது அப்படின்ற மொழி முதல்ல வருது. ஊராக்கு அப்படின்னு, ஊராக்கு அப்படின்றது ஒற்று நோயினா மொழியினுடைய இடையில் வருது. இந்த அப்படின்றது வந்து இடையில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரா அப்படின்றது வந்து நெட்டெழுத்து, அதே மாதிரி ஓ அப்படின்றது நெட்டெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி வருது பார்த்தீங்களா? ஸோ ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மொழியினுடைய இடையில் வருது. நல்ல பாடக பறை அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா நெட்டெழுத்து, இது வந்து உயிரெழுத்து, ஸோ ஆ அப்படின்றது. ஸோ மொழி இறுதியில் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தெளிவாக புரிந்து பாருங்கள். இது வந்து ஒரு நெட்டெழுத்து, அதேமாதிரி ராவும் நெட்டெழுத்து, டாவும் நெட்டெழுத்து, அதனுடைய பக்கத்தில் உயிரெழுத்து, இங்கேயும் ஆன்றது உயிரெழுத்து, இந்த ஆ அப்படின்றது உயிரெழுத்து.
ஸோ மொழியினுடைய முதல்ல வந்ததுனால முதல் எழுத்து மொழி முதல் எழுத்து இடையில் வந்ததுனால மொழி இடல் எழுத்து கடைசியில் வந்ததுனால மொழி இறுதி எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. செயல் இசையலப்படினுடைய மற்றொரு பெயர் இசை நிறை அலப்படி, சரிங்களா? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஆ ஆ இது மாதிரி வந்தது அப்படின்னா இந்த இது மாதிரி ஆ இது மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து இசை நிறை அலப்படி அல்லது செயல் இசை அலப்படி, சரிங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னிசை அலப்படியை பற்றி நம்ம பார்க்குறோம். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இந்த தவறு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களே ஒரு 4-5 பேர் சொன்னாங்க இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, இன்னிசை அலப்படி. செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அலப்பிடுப்பது இன்னிசை அலப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசை குறைஞ்சா அங்கே வந்து அலப்பிடுத்துதுன்னா அது வந்து செயல் இசை அலப்படை அல்லது இசைநேர அலப்படை. ஓசை குறையாத இடத்திலையும் இனிய ஓசைக்காக அலப்பிடுப்பது வந்து இன்னிசை அலப்படை. ஸோ இன்னிசை கச்சேரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இழுத்து பாடுறதுக்காக, ஸோ இன்னிசை அலப்படை வந்து இன்னிசை கச்சேரி இழுத்து பாடுறதுக்காக. செயலில் ஓசை குறையினாலும் கூட அது வந்து இழுத்து பாடுவாங்க. ஸோ அதனால் அதுதான் வந்து இன்னிசை அலப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மாற்றாங்கி எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். ஸோ அதுக்குண்டான எக்ஸாம்பிள் இது. தூவும் தூவும் இது மாதிரி வந்ததுன்னா இது வந்து இன்னிசை அலப்படை. செயலில் வந்து எடுப்பதுவும் கொடுப்பதும் அப்படின்னு பாடலாம், ஆனால் எடுப்பதுவும் தூவும், சரிங்களா, கொடுப்பதுவும். ஸோ இங்கே வந்து செயலில் ஓசை குறையலை, பட் இருந்தாலும் வந்து இனிய ஓசைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அலப்பிடுக்கிறாங்க, இழுத்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னிசை அலப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லிசை அலப்படை. செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அலப்பிடுத்தது வந்து சொல்லிசை அலப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. செயலில் ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக திரிந்து அலப்பிடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உள்ளேன். இந்த ஈ ஈ அப்படின்னு வந்ததுன்னா சொல்லிசை அலப்படை, சரிங்களா, அப்படின்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈ ஈ அப்படின்னு வந்தால் சொல்லிசை அலப்படை அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆ அப்படி வந்ததுன்னா அது வந்து செயலிசை அலப்படை அல்லது இசை நிறை அலப்படை. தூவும் தூவும் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து இன்னிசை அலப்படை. சொல்லிசை அலப்படைன்றது உரநசையி வரநசையி அப்படின்னு வந்தால் அது வந்து சொல்லி செயலப்படி, ஓகேங்களா? ஸோ நசை அப்படின்னா இங்கே விருப்பம்னு சொல்கிறாங்க. விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளபெடுத்து பெயர் சொல் வந்து வெனியாடையாக மாறிவிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, ஒற்றலை படினா எதுவும் இல்லை. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெழுழுத்துக்களான, இது எல்லாமே மெழுழுத்து தான், இங்கு காக் அடுத்து இங்கு, சாக் அடுத்தது இஞ்சு, டாக் அடுத்தது இன்னு, தாக் அடுத்தது இந்து, பாக அடுத்தது இம்மு, அப்புறம் ரெண்டு சி என்னு, இவ்வு ஈ இல்லு பெரிய இல்லு ஆகிய 10 அக்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுத்து ஒற்றலப்படையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் வந்து சேர்ந்து அளபெடுத்துச்சுன்னா அது வந்து ஒற்றலப்படை அப்படின்றாங்க. எக்கிழங்கிய கயராயி இன்னுயிர் வெக்குவர்கில்லை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கு அக்குன்னு 2 times வந்தது, இது மாதிரி 2 முறை வந்தது அப்படின்னா கண்ணை முடியின் போடலாம், அது வந்து ஒற்றலப்படை அப்படின்ட்டு, சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்து பற்றி பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சொல்லு பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த எழுத்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சொல் பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது. ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும் அப்படின்றாங்க. ஓர் எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தரும் வகையில் அமைவது வந்து சொல் அப்படின்றாங்க. இது எங்கெங்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா இரு திணைகளிலும் வரும். இரு திணைகள்னா உயர் திணை அக்ரிணை ஆகிய இரு திணைகளில் வரும். 5 பால்களிலும் வரும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், இது மாதிரி 5 பால்களிலும் வரும். 3 வகை இடங்களிலும் வரும். முதல், இறுதி, கடை, சரிங்களா, 3 வகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக வழக்கிலும் வரும், செய்யுள் வழக்கிலும் வரும் அப்படின்றாங்க. வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது சொல் வெளிப்படையாகவும் இருக்கும் குறிப்பாகவும் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வகை மொழி சொல்லியிருக்கிறாங்க. தனி மொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகையாக அமையும்.
மொழி என்ன சொல்கிறாங்கன்னா, தனி மொழி, தொடர் மொழி, பொது மொழி என மூன்று வகையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர் மொழி பல பொருள் எனவாம், இரும்பறம் என்பன நன்னூல் சொல்லுது. ஒரு மொழின்றது வந்து ஒரு பொருள் தொடது, தொடர் மொழி அப்படின்றது பல பொருள் தருது, சரிங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தனி மொழி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். கனிமொழி இல்லை, தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். கண், படி, இது பார்த்தீங்கன்னா பகாபதம், சரிங்களா? கண்ணன் படித்தான் அப்படின்றது வந்து பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் இல்லை, இது ரெண்டுத்தையும் அப்படியே குத்துட்டு அப்படியே கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக தெளிவுபடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். கண், படி, இது பகாபதம். கண்ணன் படித்தான் அப்படின்றது வந்து பகுபதம். தனிமொழி முடிஞ்சது, அதுக்கடுத்து வந்து தொடர் மொழி பார்க்க போகிறோம். இரண்டு அல்லதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் மொழி. இரண்டு அல்லது, அதாவது இங்கே தனிமொழினா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தாது தனிமொழி. இரண்டு அல்லதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அது தொடர் மொழி அப்படின்றாங்க. கண்ணன் வந்தான், கண்ணன் படித்தான். ஸோ இங்கே வந்து தனித்தனியாக வந்தது இல்லையா, ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா ரெண்டு சேர்ந்து வந்தது. கண்ணன் வந்தான் அப்படின்றாங்க. மலர் வீட்டுக்கு சென்றால், மலர் வீட்டுக்கு சென்றால். ஸோ இது மாதிரி தொடர்ந்து வந்ததுன்னா அது வந்து தொடர் மொழி அப்படின்றாங்க. பொதுமொழி, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக புரிந்து பாருங்க. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழியும் தொடர் மொழியும் பொதுவாய் அமைவது வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டு அப்படின்றது எட்டு என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை அப்படின்றது வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். வேங்கைன்னா புளி அப்படின்ற மீனிங் இருக்குது, சரிங்களா? எட்டு அப்படின்றது எட்டு என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை அப்படின்றது வேங்கை என்னும் மரத்தையும் குறிக்கும். ஓகே, இவையே என் பிளஸ் எல் பிளஸ் டூ எனவும் வேம் பிளஸ் கை எனவும் தொடர் மொழிகளாக பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும் அப்படின்றாங்க. இவை இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாகவும் விளங்குகிறது. ஸோ வெளியே எங்கேருந்து எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க, இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளே இந்த மூணு அப்படியே கொடுத்துட்டு அப்படியே கேட்பாங்க. நம்ம வந்து தெளிவாக படிச்சுன்னு போனால் ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடலாம் மார்க்கு, சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர், ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் அப்படின்றாங்க. ஈதல், நடத்தல், இதெல்லாம் வந்து தொழிற்பெயருக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. விகுதிப்பற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதிப்பற்ற தொழிற்பெயரை. இது அப்படியே கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வினையடியுடன் விகுதி சேர்வதால், வினையடியாக கூட விகுதி சேர்ந்து வந்ததுன்னா அதற்கு வந்து விகுதிப்பற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. வினையடி, விகுதி, தொழிற்பெயர் எப்படி வருதுன்னு பாருங்கள். நடனத்தல், நடத்தல், சரிங்களா? ஸோ இந்த தள்ளு தான் இங்கே விகுதியில் வந்து தள்ளாக வந்துருக்குது. ஸோ இது வந்து அந்த பிரித்து பார்த்தாங்கன்னா அது வந்து தெளிவாக புரியும், சரிங்களா? வாழ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கை, இது வந்து வாழ்க்கை. இந்த கை தான் இங்கே கை, விகுதி கடைசி வர்றது வந்து கடைசியாக வகிறது தான் வந்து விகுதி, சரிங்களா? ஆல் அப்படின்றது வந்து அல், இங்கே வந்து லல் அப்படின்னு வருது இல்லையா, ஸோ அதுதான் வந்து அல் அப்படின்னு வருது. ஓகே, ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும், ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும். நடை என்பது வினையடி, நடை, நடத்தை, நடத்தல், இதெல்லாம் வந்து விகுதிகளை பல விகுதிகளை ஏற்குதான், சரிங்களா? எதிர்மறை தொழிற்பெயர்னு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். நடவாமை, கொல்லாமை, அன்று, இதெல்லாம் வந்ததுன்னா எதிர்மறை தொழிற்பெயர், சரிங்களா? நடவாமை, கொல்லாமை, ஸோ இதெல்லாம் வந்து எதிர்மறை தொழிற்பெயர். அதுக்கடுத்தது வந்து முதநிலை தொழிற்பெயர் பற்றி சொல்கிறாங்க. விகுதி பெறாமல் வினைப்பகுதியிலேயே தொழில் பெயராதால் முதல் நிலை தொழிற்பெயர் ஆகும். விகுதி பெறாமல் வினைப்பகுதியில் தொழிற்பெயராதல்
முதல் நிலை துயிர் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டு உரை அடி, இச்சொற்களின் முறைப்படி தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்று பொருள்படும் போது முதல்நிலை தொழில் பெயர் ஆகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தட்டுதல் தட்டு உரை அடி இது மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்று பொருள்படும் போது முதல்நிலை தொழில் பெயராக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர்னா விகுதி பெறாமல் முதல்நிலை தெரிந்து வரும் தொழில் பெயர் தான். இந்த விகுதி பெற்று முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் அது இது பார்த்திங்கன்னா விகுதி பெறாமல் முதல்நிலை தெரிந்து வரும் தொழில் பெயருக்கு வந்து முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொழில் பெயர் கெடுதல் சுடுதல், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். கெடு அப்படின்றது வந்து கேடுன்னு வரும், சுடு அப்படின்றது வந்து சூடு அப்படின்னு வரும், சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடியும் வினையால் முடிவது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது அப்படின்னு சொல்கிறாங்க. வினையால் அணையும் பெயர் பார்த்தீங்கன்னா தன்னிலை முன்னிலை படர்க்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னிலை முன்னிலை படர்க்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இங்கே வந்து இங்கே பாருங்கள் மூவகை இடங்கள் அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து முதல் இடை கடைசி அப்படின்ட்டு, ஆனால் இந்த மூவகை இடங்கள் பார்த்தீங்கன்னா முன்னிலை தன்மை படர்க்கை அதுதான் வந்து மூவகை இடங்கள், சரிங்களா. இது தப்பாக சொல்லிட்டேன், இது இப்போ நான் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன், சரிங்களா. படர்க்கை முன்னிலை தன்மை, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய மூன்று இடங்களில் வரும், மூன்று காலங்களில் வரும். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுத்தார் அப்படின்றது வந்து வினையால் அணையும் பெயர், பூமி ஆழ்வார் சொன்னாலும் வினையால் அணையும் பெயர். ஸோ இங்கே ஒரு இந்த கட்டம் பாருங்கள் புரியும். தொழில் பெயர் வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும், வினை பெயர் தன்மையாக்கி வினையை வினையை மட்டும்தான் உணர்த்தி நிற்கும். ஆனால் வினையாளனின் பெயரும் தொழில் செய்யும் கருத்தாவை குறிக்கும், கருத்தாவை குறிக்கும். அது என்ன கருத்து அப்படின்றது குறித்த வினையாளனின் பெயர். காலம் காட்டாது, ஆனால் இங்கே காலம் காட்டும், மூன்று இடங்களிலும் வரும், காலத்தையும் காட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க வினையாளனின் பெயர். படர்க்கைக்கே உரியது அப்படின்றவங்க மூவிடத்திற்கும் உரியது, ஓகேவா. படர்க்கைக்கே உரியது, மூவிடத்திற்கு மட்டுமே உரியது. எடுத்துக்காட்டு வந்து படித்தல் பாடுதல் அப்படின்றது தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து பாடியவள் படித்தவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினையால் வினையால் அணையும் பெயருக்கு வந்து எடுத்துக்காட்டு இதெல்லாம். இந்த குறள் பாருங்கள், உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வராக்கும் கீழ். இக்குறையில் அமைந்துள்ள அலப்படையின் வகையை சூட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தூம் தூம் அப்படின்னு வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கிறோம், இன்னிசை அலப்படை, சரிங்களா. இன்னிசை அலப்படை தான் அந்த தூம் தூம் அப்படின்ற வர்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு 1 or 2 times நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.